ராகுல் காந்தியின் மனு தொடர்பான விசாரணையானது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்டுக் கொண்டிருக்கிறோம். மதியழகன், அதே போல இந்த தீர்ப்புல நீதிபதிகள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அது தொடர்பாக? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்று பிற்பகல் முதலே தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வந்தது. இரண்டு தரப்பிலும் வாதங்களானது முன்வைக்கப்பட்ட நிலையில் உடனடியாகவே நீதிபதிகள் தங்கள் ஒரு 5 நிமிட இடைவெளிக்கு பின்னர் நீதிபதிகள் உடனடியாக இந்த வழக்கினுடைய தீர்ப்பை வாசிக்க தொடங்கினார்கள். நாம் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும், இதற்கு முன்பாக 2 நீதிபதிகள் அமர்வில் தான் இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றது. நீதிபதி டி ஆர் கவாய் தலைமையிலான 2 நீதிபதிகள் அமர்வில் முன்பு விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்றைய தினம் 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் இன்றைய தினம் விசாரணையானது நடைபெற்றது. நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் எடுத்தவுடனேயே ராகுல் காந்தியினுடைய கோரிக்கை ஏற்கப்படுவதாக, அதாவது தண்டனை நீக்கி வைக்க கோரிய கோரிக்கை ஏற்கப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஐபிசி 498, 499 பிரிவுகளின் கீழ் ராகுல் காந்திக்கு அதிகபட்ச தண்டனை, இந்த 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தால் அதிகபட்ச தண்டனையே 2 வருடம் தான். 2 வருட தண்டனையும் ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறது. உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய பின்னரும் கூட இது போன்ற ஒரு தீர்ப்பு தண்டனையானது ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இதற்காக இந்த அதிகபட்ச தண்டனை என்ற காரணத்தை நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிடவில்லை என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எதற்காக உச்சபட்ச தண்டனையை 2 ஆண்டுகள் தான், அந்த 2 ஆண்டு தண்டனை எதுக்காக விதிக்கப்பட்டது என்பதை விசாரணை நீதிமன்ற நீதிபதி தனது தீர்ப்பில் விளக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் ராகுல் காந்தியின் மீது பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கு பிரிவு என்பது பிணையில் விடுவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறாக இருக்கக்கூடிய சூழலில் எதற்காக உச்சபட்ச தண்டனை, அதற்கான விளக்கங்கள் அளிக்கப்படவில்லை. அதே போல அவர் ஒரு தொகுதியினுடைய எம்பியாக இருந்தார், எம்பியாக இருக்கப்படக்கூடிய சூழலில் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது என்பது அவருக்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை, அவர் சார்ந்த தொகுதியினுடைய மக்களுக்கும் அந்த வாக்காளர்களுக்கும் கூட பாதிப்பை ஏற்படுத்தியதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அந்த காரணம் மற்றும் எதற்காக உச்சபட்ச தண்டனை விதிக்கப்பட்டது என்பதை நீதிபதி விளக்கவில்லை உள்ளிட்ட காரணங்களை கருத்தில் கொண்டுதான் இந்த தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக உச்சபட்ச தண்டனை ஏன் ராகுல் காந்திக்கு அளிக்கப்பட்டது என்பதை தனி நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவிக்கவில்லை. அதே போல மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒருவர், அவர் அந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் அவருக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படவில்லை, அவர் சார்ந்த அந்த தொகுதி மக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இந்த 2 காரணங்களுக்காக அந்த தீர்ப்பானது நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் அந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவை எதிர்த்து ராகுல் காந்தி தாக்கல் செய்த அந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை தனியாக நடைபெறும். தற்பொழுது இந்த 2 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைக்கக்கூடிய மனு மீது மட்டும்தான் உச்சநீதிமன்றம் தற்பொழுது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பினிடையே நீதிபதிகள் ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் பொதுவெளியில் பேசும் பொழுது தங்களது வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும், மிகவும் கவனமாக பேச வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் நீதிபதிகள் இந்த தீர்ப்பில் வலியுறுத்தி இருக்கின்றனர்.